வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த படத்தில் குடிசை வீடு, ஓட்டு வீடு, மரம், மாடு, ஆடு, நாய், மனிதர்கள், இப்படி ஒவ்வொருத்தரோட பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாம் பெயர் சொல்லு நம்ம பார்த்தோம். அந்த பெயர் சொற்களின் வகைகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பொருட்பெயர். ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அந்த பொருளோட பெயரை குறிக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர். உதாரணத்துக்கு இந்த தொடரில் பயின்று வந்திருக்கிற பொருட்பெயர்களை பார்க்கலாம். மயில் ஆடியது, இத்தொடரில் மயில் என்பது பொருட்பெயர். புலி காட்டில் வாழும், இந்த தொடரில் புலி என்பது பொருட்பெயர். பூனை பால் குடிக்கும், இந்த தொடரில் பூனை என்பது பொருட்பெயர், பால் என்பதும் பொருட்பெயர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். நிலையாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம இடம்னு சொல்லுவோம். நிலங்கள், இது விளையாட்டு மைதானம், பள்ளி, குளம், கோவில், வகுப்பறை, வீடு, ஊர் பெயர், நாட்டின் பெயர், இப்படி நிலையாக இருக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கக்கூடியதை தான் நம்ம இடப்பெயர்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடப்பெயர்கள் தொடரில் பயின்று வந்திருக்கிறத பார்க்கலாம். மெரினா கடற்கரை நீளமானது, இந்த தொடரில் மெரினா கடற்கரை என்பது இடப்பெயர். குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள், இந்த தொடரில் மைதானம் என்பது இடப்பெயர். ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறார், இந்த தொடரில் வகுப்பு என்பது இடப்பெயர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலம்னா நேரம், பொழுது. பொழுதுனா என்னம்மா? காலை, மாலை, இரவு அப்படின்னு சொல்கிறது. மாதங்களை சொல்கிறது, ஜனவரி, பிப்ரவரி, சித்திரை, வைகாசி, அப்படி மாதங்களை சொன்னாலும் சரி, காலங்கள், குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், அப்படி மாதங்களை குறித்தாலும் சரி, ஆண்டை குறித்தாலும் சரி, இதெல்லாம் காலப்பெயர்னு சொல்லுவோம். இப்போ அந்த காலப்பெயர் தொடரில் எப்படி பயின்று வந்திருக்குன்னு பார்க்கலாம். காலையில் சீக்கிரம் எழ வேண்டும், இந்த தொடரில் காலை என்பது காலப்பெயர். நேற்று இரவு மழை பெய்தது, இந்த தொடரில் இரவு என்பது காலப்பெயர். தை மாதம் பொங்கல் விழா, இந்த தொடரில் தை என்பது காலப்பெயர். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர். மீதி இருக்கிற 3 வகைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.